சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று ரஜப் மாதத்தினுடைய சில தனி சிறப்புகளையும் ரஜப் மாதத்திலே நடந்த நிகழ்வுகளையும் உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அருள்மறை குர்ஆன் 9வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், இந்த வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் முதலே மாதத்தினுடைய எண்ணிக்கை 12 இருக்கிறது. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புண்ணிய மாதமாக, கண்ணிய மாதமாக, யுத்தம் செய்ய தடை செய்யப்பட்ட மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தை யார் அடைந்தார்களோ, அந்த மாதங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று வான்மறை குர்ஆன் 9 அத்தியாயம் 36 வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதத்தில் மட்டுமல்ல அநியாயம் செய்யாமல் இருப்பது, எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் யாவருக்கும் எந்த அநியாயமும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமியர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையாக இருந்தாலும் கூட அந்த மாதத்திலே அநியாயம் செய்யாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்றால், அந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய சின்ன பிழைகளுக்கும் கூட பெரிய பாவம் இருக்கிறது என்பதன் காரணமாகத்தான் அந்த மாதங்களிலே நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ரஜப் மாதத்தை பொறுத்தமட்டில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரஜப் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் என்பது என்னுடைய மாதமாக இருக்கிறது. ரமலான் ஷஹ்ரு உம்மதி, ரமலான் மாதம் என்பது என்னுடைய சமுதாயத்தவர்களுடைய மாதமாக இருக்கிறது என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நஃபிலான தொழுகை, நோன்பு, ஸலவாத், பாவமன்னிப்பு தேடுதல், குர்ஆன் ஓதுதல் போன்ற நன்மையான காரியங்களுக்குரிய பயிற்சி காலமாக இந்த ரஜப் மாதத்தை பயன்படுத்துகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப் மாதம் துவங்கிவிட்டாலே அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி மன்றாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபிம் ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். அல்லாஹுவே, அல்லாஹுவே, இதோ எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரஜபு மாதத்திலும் ரஜபு மாதத்தை அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக ரப்பே, எங்களுக்கு நீ அபிவிருத்தி செய்வாயாக ரப்பே, உன்னுடைய அருள்களையும் வளங்களையும் எங்களுக்கு நீ குறைவின்றி சொரிவாயாக ரப்பே என்று துவா செய்வதோடு வல்லவனா ரமலான், அந்த ரமலானை நீ எங்களுக்கு அடைய செய்வாயாக ரப்பே என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதம் துவங்கியதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையிலும் நாம் ஒவ்வொருவர்களும் கையை தூக்குகின்ற பொழுது, இறைவனிடத்திலே மன்றாடுவதற்காக வேண்டி கையை தூக்குகிற பொழுது, அல்லது இறைவனிடத்திலே கையை தூக்கி மன்றாட வேண்டும் ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய நாவு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வஷபான் வபல்லிக்னா ரமலான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பல்வேறு நிகழ்ச்சிகளும் இஸ்லாமியத்தோடு, இஸ்லாத்தோடு சம்பந்தமுடைய தொடர்புடைய பல்வேறு நிகழ்வுகள் புனிதமிக்க இந்த ரஜப் மாதத்திலே நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட, போர் செய்வது தடை என்று அறிவிக்கப்பட்ட துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், அடுத்து தனியாக ரஜப், அந்த 4 மாதங்களில் சிறப்பான ஒரு மாதமான ரஜப் மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த ரஜப் மாதத்திலே நம்மவர்களுக்கு பரக்கச் செய்து, ஷஅபானிலும் அல்லாஹு பரக்கச் செய்து,
புனிதமிக்க ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை, அதில் நிம்மதியாக சுதந்திரமாக நமது நமது இபாதத்துக்களை தாராளமாக செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.